ஆடவே தெரியலனா கூட நம்மள பார்த்து பயப்படுறானே என்னடா காரணம் அம்மா பசங்க எல்லாம் புலிங்கடா படபலம் ஆமா பியூஸ் ப்ரோ உங்க ஹாஸ்பிடல் நர்ஸ் எல்லாம் இருக்கா இல்ல ஒரு கிளாரிட்டி என்ன கேள்வி ப்ரோ கேக்குறீங்க பாருங்க நாளைக்கு தலைப்பு செய்தேதான் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் இருப்பாங்கன்னு கேக்கல பிவிஎஸ்இடம் நர்ஸ் இருக்கிறாங்களா என்று கேட்ட டாப் டூ கேமர் கைது 5 லட்சம் அபராதம் 5 லட்சத்தை ரோஹித் வண்டிவிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் காசு கொடுத்தா நீங்க எந்த ஊர் ப்ரோ நான் இங்கதான் ப்ரோ இங்கதானா கல்கட்டா பக்கத்து கல்கட்டால அது கொல்கத்தான்னு தெளிவா சொல்ல தெரியல நீங்க கல்கட்டானா நாங்க நம்புவோமா கல்கட்டா கல்கட்டா தாங்க அது கொல்கத்தான்றது வேறங்க கல்கட்டா நல்லது கல்கட்டா கொல்கத்தா ரெண்டு ஒரே ஊர் தாங்க கொல்கத்தான்ற தமிழ் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க கல்கட்டா தாங்க இங்கெல்லாம் கொல்கத்தா கல்கட்டா தமிழ்நாடு தான் சுஜன் பக்கத்து வீடு தான் நான் டக்கு டக்குன்னு அங்க எகிரி குச்சி ஓடுறேன் அப்ப இப்பயும் ஓட வேண்டியதானே ப்ரோ அங்க அவரு அங்க அவர் லைவ் போட்டுருக்காரு ப்ரோ போனா கத்துவாரு அவரு என்ன கம்பி கட்டுற என்ன சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒரே டயலாக் சொல்லாதீங்க கடுப்பா இருக்கு லுக் ஷாட் வந்து தெரியுமான்னு கேட்டு ஹலோ காய்ஸ் ஆப்பரண்ட்டை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு கேம்ல கெத்து வேணும் அதே மாதிரி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை டைரக்டா அனுப்புறதுக்கு உங்க மொபைல்ல பேடிஎம் வேணும் எஸ் பேடிஎம் இருந்தா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஈஸியா பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எப்படின்னு சொல்றேன் முதல்ல உங்க பேடிஎம் ஆப்ல சென்ட் மணி டு பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ரிசீவ் பண்ண வேண்டிய உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி அமௌண்ட் என்டர் பண்ணி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணா உங்க அக்கௌண்ட்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் சூப்பர்ல அது மட்டும் இல்லாம பேடிஎம் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ஆப் வித் ஹையஸ்ட் சக்சஸ் ரேட்டும் வச்சிருக்காங்க அப்புறம் பேடிஎம் நியூ சாட் ஃபீச்சர் ஒன் இன்ட்ரோஸ் பண்ணிருக்காங்க இது மூலமா நீங்க எல்லா பேமெண்ட் அப்புறம் ஹிஸ்டரி ரெக்கார்ட் பண்ணலாம் இந்த புது சாட் ஃபீச்சர் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா நீங்க உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் ரிமைண்ட் பண்ணலாம் ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க ஐயோ அதுக்கு தான் எவங்க டீமே கடன் வாங்க கூடாதுன்றது ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் இவனுக்கு நம்ம டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பிச்சு விடலாம் எங்க இருந்தா இவனுக்கு கொடுத்த காசை திருப்பி கேட்கற கட்டப்பாளத்தை கத்துன்னு வரானே தெரியல நீங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் காரித்து போது மட்டுமே இல்லாம பால்காரன் மளிகைக்காரன் கரண்ட் மில்லி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பர்ல சோ ஆஸ் அ நம்ம பேடிஎம் சம பேடிஎம் உங்களால முடியலன்னா என்ன நம்ப போறோம் 1v4 ஆடுறேன் மேட்ச்க்கு ஒரு கில் கிடைக்க அவர் என்ன கேக்குறாரு என்ன ப்ரோ பச்சை கேக்குறீங்க அப்படி தெரியுறீங்க உன்னால முடியல என்ன நம்ப வாட்டி போய் ப்ரோ இதெல்லாம் தவறான செயல் என்ன கேக்குறாரு பாருங்க இவரு ஐயோ அடிக்கிறேன்றீங்க ஏங்க என்ன கூட்டு போயிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் கண்டென்ட் கிடைக்கும் பேடிஎம் வேற 5 வீடியோ சொல்லிருக்காங்க நான் எப்படியா 9 நிமிஷம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் கவலைப்படாதீங்க அறுத்து தள்ளிட மாட்டோம் வீடியோவை போறீங்களா யார ஒரு சேனல் பாக்காதீங்க அக்கப்பா என்ன என்ன கம்பி கட்டுற கதை சொல்றாங்க என்ன விளையாட்டு எப்ப மேரேஜ் உங்களுக்கு பொண்ணு ரெடியா இருந்தா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொல்றேன் பர் தட்டலாம் நானே கழுவ அதுக்குதான் 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 நானும் ரொம்ப பல நாளா கேட்டு இருக்கேன் இங்க எதுக்கு ப்ரோ கேக்குறீங்க அந்த அக்கா உங்களை மெசேஜ் பண்ண வேணாம் சொல்றாங்க இனிமே நோனி எந்த அக்கா அந்த அக்கா கொஞ்ச நாள் முன்னாடி ஓ லைவ்ல இருக்காமோ ஓஹோ ப்ரோ இப்ப நீங்க நடிக்கிறீங்க இந்த அந்த அக்கா நாங்க நினைக்கிறோமா சொல்லுங்க என்ன ப்ரோ நீங்க என்ன ப்ரோ நீங்க சீரியஸ் கேமிங் எக்ஸ்போஸ்ட் गाइस சீக்ரெட் கேங்க தெரியாம தான்ங்க சொல்லிட்டேன் நான் லைவ்ல இருக்கேன்னு மறந்துட்டேங்க இங்க அடிக்குறாங்க ப்ரோ
பிஎஸ் கேம் இனி கெத்து காட்ட போறாரு. ஏய் உயிரியா, அப்ப எனக்கு எதுமே சரிப்பட்டு வரல. சரிப்பட்டு வரலையா? எதை சொன்னீங்க? பசங்க நினைச்சதான் எனக்கு இது. என்ன ப்ரோ சரிப்பட்டு வரல உங்களுக்கு? உங்களுக்கு எதை சரிப்பட்டு வரல டாக்டர்? எனக்கு 45 கம்மநாட்டி 45 ப்ரோ. மரியாதை பலமா இருக்கு. போட்டு விட்டாங்க போவோம். நீங்க வேறங்க அடிச்சு கேட்டாக சொல்லிடாதீங்க. இதுதாங்க டீம் மேட்ச் ரிசர் மேக்ஸிமம் சைஸ் போட்டோம். வரீங்களா என்ன? எதுக்கு வேடிக்கு பார்க்க போறீங்களா இல்ல வரீங்களா? ஏங்க ஃபுல்லா கூப்டா வரேன். எல்லாம் போறேன். நம்ம எல்லாம் யுஎம்பி எடுத்து ஆப்போசிட்ல யாருமே இருக்கு, யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆமா, எது அழுத்துற அழுத்துல கழுத்து திரும்பிரும். வர கூப்டா ஒரு சீட் எடுங்க. வெறும் பொய்யா சொல்லிட்டு திரியறது. 194 ஏய் போயிட்டாரா கோச்சினா ப்ரோ? நான் ப்ரோ அப்படிலாம் பண்ண மாட்டேன் இருக்கிறோம் ப்ரோ. நான் இருக்கிறேன் ப்ரோ. ரோசா வந்துட்டோம் நினைச்சேன் ப்ரோ. இல்ல டக்குன சவுண்ட் கேட்டது போயிட்டாரு ப்ரோ. ஐயோ பக்கன் ஆயி போச்சு. அப்படி எல்லாம் போக மாட்டேன் ப்ரோ. நீங்களே ஸ்ரீலங்கா டீமை கூட்டி வரீங்களா? யாரா இருக்காங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி 250K ஃபேன் ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் இது வரைக்குமே பேடிஎம் ஆப் இன்ஸ்டால் பண்ணலையா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுறதுக்கு கம்பல்சரி 100 ரூபீஸ் கேஷ் பேக் இருக்கு. ஸோ மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி கிளைம் பண்ணிங்க. இந்த மாதிரி பிவிஎஸ் லைவ் அழைப்பார்கள் பார்ட் 2 வேணும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் பிவிஎஸ் ப்ரோ ஒரு சேனலுக்கு போய் கமெண்ட் செக்ஷனில் T2G OP அப்படின்னு சொல்லிட்டு போட மறந்துடாதீங்க. அப்புறம் நீங்கள் இன்னும் பிவிஎஸ் கேமிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் நெருங்கி விட்டார் என்பதை மட்டற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உடன் அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹெட்ஷாட் ஹரி. ஓகே, பை, லவ் யூ மை காய்ஸ்.